ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இப்போ பார்த்துட்ருக்க ரெசிபி அத்தோ. கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயிலே நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப குயிக்கான டைமில் நமக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி நம்ம வீட்டிலே ரொம்ப டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரியே இருக்கும், உங்களுக்கு பர்மா அத்தோ மாதிரியே இருக்கும். வீடியோ பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அத்தோ செய்கிறதுக்கு பேஜோ ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு பேஸ்ட் போல் இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி. அதை அரிசி மாவு ஒரு கப்பில் கலந்துட்டு, அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கு கடலைப்பருப்பு மாவையும் இதில் கலந்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவை நல்லா கொர கொரன்னு மிக்சியில் அரைச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போது இதை நீங்கள் ஒரு மிதமான தீயில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன், கடாயில் எண்ணெய் ஊற்றி. அதில் தட்டையை வந்து நம்ம எப்படி சுட்டெடுப்போமோ அந்த மாதிரி மொறு மொறுன்னு சுட்டெடுத்துக்கோங்க. சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம், நல்லா மொறு மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் ஆயிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நாலு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நாலு பேஜோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கும். தண்ணி கொதிக்கும் போது நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா பபிள்ஸ் எல்லாம் மேலே எழும்பி வரும்போது நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட்லேருந்து நான் ஒரு நூடுல்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன், ஒரு செட்டு அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இதை இப்போ நம்ம ஒரு எட்டு நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்காமல் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எட்டு நிமிஷம் வேக வைக்கணும். இது எட்டு நிமிஷம் நல்லா வெந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு ஒரு ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போது அத்தோ ரெடி பண்ணிக்கலாம். அத்தோ செய்கிறதுக்கு தேவையான பொருள், ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோஸ் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் பேஜோ ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி உடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதை ஒரு ஆறு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொர கொரன்னு அரைச்ச காஞ்ச மிளகாய் ஒரு மூணு ஸ்பூனு, இது வந்து பூண்டு ஒரு பத்து பல்ல ஆயிலில் போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி அதோடு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆயிலோடவே எடுத்து வைக்கணும். புளிக்கரைசல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பூனில் வந்துட்டு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்து உப்புன்றதுனால உங்களுக்கு அந்த கலரில் இருந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் கோஸ் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசல், அதை நல்லா கலக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வர்ற மாதிரி சேர்த்திங்கன்னா போதும். இதுக்கு நெக்ஸ்ட்டு உப்பு நல்லா கலக்கிட்டு அதே போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கூட மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பூண்டு ஆயில், பூண்டையும் ஆயிலையும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு எவ்வளோ மிக்ஸ் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய் குறை குறைனு அரைச்சி வச்சுருந்த காஞ்சி மிளகாவை சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை பவுடர், இதுக்கு நெக்ஸ்ட்டு பேஜோ வந்து நல்லா கையில் வந்து நல்லா ஒரு டைம் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா உடச்சி உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் டேஸ்ட் பாருங்கள், உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்கள், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நூடுல்ஸை இப்போ சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் சேர்த்து நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையாலே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் கையாலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கணும். பர்ஃபெக்டாக அத்தோ ரெடி பண்ணிட்டோம். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.